5.5 question number 2. A tunnel through mountain for 4-lane highway is to have a elliptical opening. The total width of the highway is to be 16 meters and the height of the edge of the road must be sufficient for a truck 4 meters high to clear. If the highest point of the opening is to be 5 meters approximately, how wide must be the opening? How wide must the opening be? This is the question. So let me draw the diagram for you. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மவுண்டனை கட் பண்ணி ஒரு டனல் செய்கிறாங்க. ஓகே, ஒரு மவுண்டனை கட் பண்ணி ஒரு டனல் செஞ்சுருக்காங்க. அந்த டனல் வந்து எலிப் ஷேப்பில் இருக்குது. ஸோ எலிப் ஷேப் சொன்னாலே இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்கணும். இதே பேரபோலானா எக்ஸ் ஆக்சிஸ் அந்த யூ ஷேப் எங்கேயோ அங்கே இருக்கும். எலிப்ஸ்னால் கீழே இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ திஸ் இஸ் அவர் ஒய் ஆக்சிஸ். சென்டர் வழியாக போகிறது ஒய் ஆக்சிஸ். இப்போ க்வெஸ்சன் படிச்சிங்கன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டனலோட ஓப்பனிங் உங்களுக்கு தெரியாது. இவ்வளோ இதுதான் ஓப்பனிங். இந்த டனலோட ஓப்பனிங் தெரியாது, அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த டனலோட நடு வழியாக ஒரு ஹைவே போகுது. இந்த டனலுக்கு நடுவில் ஒரு ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோடு தான் ஹைவே. அந்த ரோடு வழியாக ஒரு ட்ரக்கு போகும்போது அந்த ட்ரக்கு இந்த டனல் வழியாக பாஸ் பண்ண முடியுது. லெட் மீ ட்ரா ஏ ட்ரக். லெட் மீ ட்ரா ஏ ட்ரக். இந்த ட்ரக்கு வந்து இந்த ஹைவே வழியாக போகுது. அப்போ அந்த ட்ரக்கோட ஹைட் வந்து 4 meters. ஓகேயா, ட்ரக்கோட ஹைட்டு 4 meters. வேறு இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அந்த ஹைவேயோட விட்த் வந்து 16 meters. இங்கே பாருங்கள், இந்த விட்த் ஆஃப் ஹைவே இஸ் 16 meters. ஸோ இந்த ரோடு வந்து 16 meters அகலும். அப்போ இந்த ஒய் ஆக்சிஸ் இந்த ரோடை பாதியாக பிரிச்சதுனால இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8. ஓகே, நவ் தே டெல்லிங் த சென்டர் ஹைட், நடுவில் இருக்கிற ஹைட், அதாவது டனலில் மிடில் போர்ஷன் தான் ஹைட்டாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ஹைட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹைட் வந்து 5 meters. இந்த ஹைட் வந்து 5 meters, விச்சு இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்கிற ஹைட்டு 5 meters. இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை ஆன்சர் பண்ணணும்னா இந்த ட்ரக்குக்கு ஒரு பேர் கொடுப்போம். PQRS. சென்டருக்கு ஓன்னு பேர் கொடுக்கலாம். இந்த டனலோட ஓப்பனிங்க்கு ABன்னு கொடுக்கலாம். ஓகே, இந்த சென்டர் ஹைட்டுக்கு வேணால் சீன்னு கொடுக்கலாம். இப்போ எலிப்ஸு தெரிஞ்சனால நம்ம எலிப்ஸோட ஈக்குவேஷன்லேருந்து ஆரம்பிப்போம். எலிப்ஸோட ஈக்குவேஷன் x²/a²+y²/b² = 1. ஏன்றது இந்த ஓபி டிஸ்டன்ஸ். ஸோ a = டிஸ்டன்ஸ் ஓபி விச் யூ ஹாவ் டு ஃபைண்ட். இதுதான் க்வெஸ்டின். நீங்கள் இந்த ஓபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பினா இட் இஸ் யுவர் ஓசி. க்வெஸ்டின்லேயே கிளியராக சொல்லியிருக்காங்க ஓசி இஸ் 5. ஓகேயா, இப்போ நமக்கு ஏபி தெரியாது, சாரி ஓபி தெரியாது, அது ஏ தெரியாது, பி ஓசி இஸ் ஈக்குவல் டு 5 தெரியும். இது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? x²/a²+y²/b² பீனது 5 square equal to 1. இப்போ இந்த பாயிண்ட் கியூவோட கோஆர்டினேட்ஸ் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். பாயிண்ட் கியூவோட கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் நம்பர், ஓஎஸ் வரைக்கும் இருக்குது எக்ஸ் நம்பர். எக்ஸ் நம்பர் வந்து என்னது? 8. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் 8, ஒய் கோஆர்டினேட் 4. ஸோ 8, 4. நல்லா பாருங்கள், இந்த கியூ வந்து பவுண்ட்ரி ஆஃப் எலிப்ஸில் இருக்குது. So we can substitute Q 8, 4 in the above equation. So in the equation la nammala substitute panna mudiyum. In the equation ku or peyar kudupoma, equation number 1. So we can substitute it in above equation number 1. So x irukkira edathila 8. So 8² / a² y 4² / 5² = 1.
So I will have 8 square by a square is equal to 1 minus 4 square na 16, 5 square na 25. So I will have 8 square by a square 25 minus 16 by 25. So 8 square by a square is equal to 25 minus 69 by 25. Let me take this a square the other side. So 8 square in the a square in the side podu adhe nera in the 9 by 25 in the side kondu porena it should become reciprocal 25 by 9. Now it is easy for me to take the square root ena a kandupidikanona square root eduthu dhaan avanum 8 square ku square root 8 25 ku square root 5 9 ku square root 3 so you will have 40 by 3 40 by 3 divide பண்ணுறோம் 40 by 3 3 ones are 3 3 threes are 9 so you will have 13.3 a is equal to 13.3 ஆனால் அவங்க ஃபுல் விடுத்து கேட்குறாங்க ஓகே நம்ம இது வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 13.3 So they are asking you to find out the full width or opening of the tunnel. So AB is equal to AB kandupidikanum. So AB is equal to 2 times of OB. 2 times of OB or 2 times of A. 2 times of OB. OB na da enadhu A. So 2 times of A. So 2 into 13.3. So you will have 26.6 meters approximately. So let me explain the questions once again. ஒரு மவுண்டன் இருக்குது அந்த மவுண்டனை கட் பண்ணி டனல் பண்ணுறாங்க அந்த டனலோட ஓப்பனிங் உங்களுக்கு தெரியாது ஸோ நீங்கள் இந்த ஏபியோட அகலம் கண்டுபிடிக்கணும் இந்த டனலுக்கு நடுவில் ஒரு ரோடு போகுது அந்த ரோடோட விட்த் வந்து 16 மீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த y ஆக்சிஸ் அந்த 16 மீட்டர்ஸை பாதியாக 8-8 டிவைட் ஆகிடும் இப்போ இந்த ரோட்டில் ஒரு ட்ரக் போகுது அந்த ட்ரக்கோட ஹைட் வந்து 4 மீட்டர்ஸ் அது இல்லாமல் இந்த டனலோட ஹைட்டு க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க 5 மீட்டர்ஸ் ஸோ இதை வச்சு நம்ம எலிப்ஸ்னு ஒரு வேர்டு இருக்கனால எலிப்ஸோட ஈக்குவேஷன் எழுதுறோம் ஏனால் இந்த டிஸ்டன்ஸ் ஓபி அது நமக்கு தெரியாது பீனா இந்த ஹைட் ஓசி அது க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க 5 அது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் இது மாதிரி கிடைக்கும் இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 1 பேர் கொடுக்குறோம் அடுத்து அவங்க அந்த ட்ரக்கோட கதை சொல்லியிருக்காங்கல்ல அந்த ட்ரக்கோட ஹைட்டு தான் 4 ஸோ அது உங்களோட வை கோஆர்டினேட் ரோடோட விடுத்து 16 கொடுத்துருக்காங்க அது பாதி பாதியாக போட்ட 8 அது உங்களோட எக்ஸ் கோஆர்டினேட் ஸோ கியூவோட கோஆர்டினேட்ஸ் வந்து 8,4 அது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஏன்னா க்யூ இஸ் லைங் ஆன் த பவுண்ட்ரி ஆஃப் த எலிப்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஏ ஸ்கொயர் கிடைக்கும் அந்த ஏ ஸ்கொயர்லேருந்து வி ஆர் ஃபைண்டிங் அவுட் ஏ பை டேக்கிங் அவுட் ஸ்கொயர் ரூட் ஸோ யுவர் ஏ இஸ் 13.3 அப்ராக்சிமேட்லி அது போயிட்டே இருக்கும் ஸோ இட் இஸ் அப்ராக்சிமேட்டட் வேல்யூ ஆக்சுவலாக ஏ கண்டுபிடிக்கணும்னு க்வெஸ்சன் கிடையாது வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஏபி ஸோ இந்த ஏபி இஸ் நத்திங் பட் 2 டைம்ஸ் ஆஃப் ஓபி அதையும் இங்கே எழுதியிருக்கேன் 2 times of OB na 2 times of A. So 2 into 13.3 that is 26.6.